வணக்கம் நேர்களே, இக்கே ஒசே குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தமிழகத்தில் முக்கிய பகுதிகளில் கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் 6 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் 14 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் 13 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் 18 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. சேலத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் 8 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் 12 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் 10 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் 16 ரூபாய் 50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. நெகமத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் 9 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் 17 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இனி 1 கிலோ தேங்காய்க்கான விலை நிலவரங்கள். நாகர்கோவிலில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 27 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 28 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சியில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 28 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 30 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரியில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 30 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 32 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. தேனியில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 26 ரூபாய் 50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. உடுமலைப்பேட்டையில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 28 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 31 ரூபாய் 50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கோயம்புத்தூரில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 29 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 31 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. பேராவூர்ணியில் 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் 29 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 31 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.